ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் இன் தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான பலாப்பழம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பழனால எல்லாத்துக்குமே பிடிக்கும், அதனால பலாப்பழம் வச்சு ரொம்ப சூப்பரான அல்வா இன்றைக்கி செய்ய போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த அல்வா செய்கிறதுக்கு பலாப்பழம் ஒரு 10 சோளம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோல் எதுவுமே இருக்கக்கூடாது. பலாப்பழம் சொலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன்னமாக ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. உள்ளே இருக்க கொட்டையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான நெய், கொஞ்சம் கோதுமை மாவு, இனிப்புக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன், முந்திரி பருப்பு. இப்போ இந்த பலாப்பழத்தை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயை எடுத்து வச்சுக்கோங்க, அதில் நெய் சேர்த்துக்கலாம். இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக 100 ml நெய் ஆகும். நெய் காஞ்சதும் இந்த மாதிரி முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில், அதாவது ஒரு சின்ன டம்ளரில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துக்கலாம், நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், இல்லை மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் செய்கிறேன். இந்த நெய்யிலே இந்த மாவை நல்லா வறுத்துருங்க. இங்கே பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இப்போ மாவு சேர்த்ததுலேருந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி வறுக்கணும். வறுக்கும் பொழுதே நல்ல ஒரு வாசம் வரும். இந்த நெய்யும் கோதுமையும் சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு பால்கோவா மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். இப்போ வெல்லமும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பல்கோவா மாதிரியே இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதே கப்பில் நல்லா திக்கான காய்ச்சாத பாலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா கோதுமை மாவை நம்ம நெய்யில் தான் வறுத்துருக்கோம், அது கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் வேகணும்ல, அதுக்காக தான் அந்த பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. நெய் பத்தலைன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் எதுவுமே சேர்த்து தேவையில்லை. பலாப்பழம் நல்ல வாசமாக இருக்கும், இதுவே நல்ல ஒரு ஃப்ளேவர். ஏலக்காய் சேர்க்க தேவையில்லாதனால பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். நான் ஸ்டவ்வில் ஃபாஸ்ட்டாக தான் வச்சு செய்திருக்கேன், ஏன்னா நான்ஸ்டிக் தவான்றதுனால அடிபிடிக்காது. நீங்கள் இண்டோலியம் கடாய், ஸ்டீல் கடாய் இதில் செய்யும் பொழுது ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் 10 சொல போட்டேன்னு சொன்னேன், இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். நெய் தான் அதிகமாக சேர்த்தணுன்ட்டு இல்லை, ரீஃபைன் கூட சேர்த்துக்கோங்க. சூரியகாந்தி எண்ணெய், கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்க்காதீங்க, அது ஃப்ளேவரே மாறிடும், நல்லா இருக்காது. அல்வா இந்த மாதிரி நல்லா சுருண்ட சுருண்ட வரும், நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அடியிலேருந்து எடுத்து திருப்பி போட்டு வதக்கணும். இப்போவே நல்லா அல்வா பதம் வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு அல்வா பதம் வர்றது என்ன ஸ்டேஜ்னா, நம்ம ஊற்றியிருக்க நெய் பார்த்திங்கன்னா நல்லா மிதந்து தனியாக பிரிஞ்சு வரும், அந்த மாதிரி இருக்கப்போ தான் அல்வா கரெக்டான பதம். நம்ம பொறிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள்,
பாருங்கள் நல்லா இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வெளியே வர ஆரம்பிக்குது. இனிப்பு சுவையை இன்னும் அதிகமாக கூட்டுறதுக்காக சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே போட்டேன், நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா மிதந்து வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பலாப்பழம் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் வெளியவே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சீக்கிரத்தில் கெடாது. ஏன்னா நம்ம நெய் நல்லா மிதந்து வர அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கோம், அதனால் கெடாது. நாங்கள் 1 வீக்லாம் எடுத்து வைக்கலைங்க, செய்து அப்போவே தீர்த்துட்டாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.